இலக்கிய பணியாற்றிய பெரியோர்களுடைய சிறப்புகளை தமிழினுடைய பெருமாளர்கள் செல்லம்மா பாரதியினுடைய திருவுருவ சிலையை மரியாதை செய்கின்றனர். பாரதி மேல் பற்றுக்கொண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மலர்தூவி நம்முடைய ஞான தந்தையா பாட்டுக்குரு புலவன் பாரதிக்கும் அவனை நமக்காக காத்து அருளிய அன்னையா செல்லம்மாள் பாரதி அவர்களுக்கும் மலர்தூவி ரத விழாவிற்கு வரவேற்பு செய்தார்கள். தொடர்ந்து அன்னை தெரசா அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகள், பிஎல்யூ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய பாரதி செல்லம்மாள் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி தங்களுடைய வரவேற்பு. மேடாள் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் என அத்தனை பேரும் திரண்டு வந்து
நம் பகுதி சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய பாட்டுக்குழு புலவன் பாரதிக்கும் செல்லம்மா பாரதிக்கும் நம்முடைய வரவேற்பினை இதோ மலர் தூவி மாலை அணிவித்து வணக்கம் செய்வித்து நம்முடைய அன்பை தெரிவிக்கிறார்கள். நம்முடைய கௌரவ தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய டி கோரை செல்வன் அவர்கள் தலைமையில் நம்முடைய பாரதி நினை உலாக்குடைய பாட்டு திறசாலை மையத்தை பாலித்திட வேண்டும் என்று வாழ்நாள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் நம்முடைய மூத்த உறுப்பினர் வழிகாட்டியமாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த ஆசிரியர் ஐயா சின்னத்தங்கம் அவர்கள் தலைமையில் நம்முடைய பாரதி நினை உலாக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் பாரதி செல்லம்மா சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய பாரதி செல்லம்மா செல்லம்மா பாரதியினுடைய சிலைகளில் நம்முடைய சேவாலயா தொண்டு நிறுவனத்தினுடைய சிறப்புகளுக்குரிய நிறுவனர் மரியாதைக்குரிய வி முரளிதரன் ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து வருமாறு உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்பு பாராட்டி அழைக்கிறோம். மூலமாகவும் நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி என்றென்றும் என்றும் உள்ள தென்றமிழாக வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. தமிழ் மொழியை வாழ்விக்கும் வழியினை பற்றி பாரதி அன்றே எடுத்து ஏம்பியுள்ளார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொல்லி அதன் மூலமாக தமிழ் நெடுங்காலம் தொடர்ந்து வாழும் என்கின்ற அருமையான செய்தியை பாரதி சொல்லி சென்றிருக்கின்றார். நான் உண்மையாலே எல்லோரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிற பெருமைக்குரியவர் இந்த ராமச்சந்திரன் அவர்கள். பல்வேறு இடங்களிலே பல்வேறு தலைப்புகளிலே தமிழை தமிழ் சொற்களை கைவிட்டதில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக இங்கே பல்வேறு வேலைகளுக்கிடையிலே வந்து இந்த மரியாதையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதிலே பெருமையடைகின்றோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பல்வேறு ஆசிரிய பெருமக்கள் பாரதியின் வாழும் தமிழ் வாழும் ஈடுபாடு கொண்ட பல்வேறு சமுதாய பெரியவர்கள் இன்னும் இங்கே நல்லதொரு நடன விருந்தினை தந்த மரியாதைக்குரிய மு இளங்கோ ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். நம்முடைய ஐயா மூத்த ஆலோசகர் சின்னத்தங்கம் ஐயா அவர்களுக்கு செய்கிறார்கள். பெருமாள் அவர்கள் நகர்மன்ற தலைவராக விளங்கக்கூடியவர் தந்தை வழியே தனையன் வழி என்று சீர்மிகு பணியை ஆற்றக்கூடிய பெருமகனாருக்கு நம்முடைய எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை சீர்மிகு பணியாற்றக்கூடிய கிங்ஸ்டன் துணைத் தலைவர் அவர் கூடிய வாய்ப்பினை தொடர்ந்து செய்யக்கூடிய பணியேற்றக்கூடிய அவர்களுக்கு தொடர்ந்து இனிய மாலை வணக்கங்கள். அதாவது நான் சிறு வயது முதலே எங்களுடைய குடும்பம் முழுவதுமே அதற்காக பாடுபடும் அதை பாடுபடும் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது பாண்டியன் நைனா முகமது பாண்டியன் அவர்கள் செயலாளராகவும் நைனா முகமது அவர்கள் பொருளாளராகவும் இருந்த பாண்டியன் அவர்களுக்கும் சரி செயலாளர் பொருளாளர் நைனா முகமது அவர்களுக்கும் சரி இருவருக்குமே கிரிக்கெட்லேருந்து ஏறக்குறைய அம்பாசமுத்திரம் வரைக்கும் டெய்லி நடந்து போவாங்க. அவங்க என்ன கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்கங்கிற நோட்டு முதற்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வரும். நாங்கள் பார்ப்போம் 15 பைசா 20 பைசா 25 பைசா இப்படி தான் அந்த கலெக்ஷன் இருக்கும். மிகுந்த சொற்பத்தொகை. இருவரும் இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இந்த பொருளை வந்து
இந்த காசுகளை கலெக்ட் பண்ணிட்டு, காசுன்னு தான் சொல்லணும், பணம்னு கூட சொல்ல முடியாது, காசு தான் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, கொஞ்சோண்டு பாசி பயிரும் ஒரு சுக்குமல்லி காப்பியும் குடிப்பாங்க. அதாவது பாரதி பாடுவா இல்லையா, கண்ணீர் விட்டு அத்துணை விவரங்களையும் கொடுப்போம். இப்படி அன்றைக்கு போட்டி நடந்தது வந்து சிவந்தியப்பர் கோயிலில் தான் போட்டி நடக்கும், சிவந்தியப்பர் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் போட்டி நடக்கும். இந்த சேர் வாடகைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, முக்காவாசி பள்ளி மாணவர்கள் தரையில் தான் அமர்ந்திருப்போம். இந்த போட்டியாளர்கள் போட்டிக்கு நடுவர்களாக வருவவங்களுக்கு சிவந்தியப்பர் கோயிலில் சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய சேரு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து போட்டு அப்படி தான் இந்த விழா நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அறிவுக்கு வந்து பொருள் வந்து ஒரு பொருட்டல்ல. இன்றும் அவர்கள் நடத்திய பல நிகழ்ச்சிகள் என்னுடைய மனதில் வந்து நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது. நிஜ நாடகங்கள் என்று ஒரு குழுவை அழைத்து வந்து நாடகங்கள் நடத்தினார்கள், நிஜ நாடகங்கள். அதில் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த கருத்துக்கள் ஒரு சாதாரண எந்த விதமான பொருள்கின்ற ஒரு உதவியை செய்யக்கூடிய நிலையை எட்டியிருந்த சமயத்தில் நாங்கள் ஒரு தடவை பாண்டியன் சாரை கூட பார்த்தேன். அப்போ எங்கள் மாமாலாம் வந்து இதை விட்டு போயிட்டாங்க, அவர் பாரதி கண்ணன் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்திருக்கிறார்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு தடவை நான் இந்த பிஎல்டபிள்யூ ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய ஒரு நினை, நான் முன்னாள் மாணவன், அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பொழுது பாண்டியன் அவர்களும் வந்திருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அலையாதீங்க. அப்பவும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தார். அவருடைய 70-80 வயதுகளில் கூட ஒரு இடம் இல்லாமல் போய் பொருளுதவிக்காக வேண்டி இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து எதுவும் இந்த மாதிரி அலைஞ்செல்லாம் கேட்க வேண்டாம், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு மொத்தமாக செலவாகுதோ சொல்லுங்கள், நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கே நம்ப முடியல, அவர் அதை காதில் போட்டுக்கிட்டது மாதிரியே தெரியல, அவர் அதில் அந்த விஷயத்தை காதில் போட்டுக்கிட்டது மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமும் ஒரு 2 வருடம் வந்து அப்படி தான் நடந்தது. அதற்கப்புறம் நான் பள்ளிக்கு வந்து போய் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாரதி கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பின் பேரில் ஒரு இணைந்து பணியாற்றுகின்றோம். நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கணும். அதாவது இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டா ஆக்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டிலையும் மிக ஒரு சிறப்புடைய மாவட்டமாக இருக்கின்றது இந்த திருநெல்வேலி மாவட்டம். அதில் இருக்கின்ற சான்றோர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு, அதாவது நான் இருக்கலாம், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம், ஆனால் இந்த நிகழ்ச்சி வற்றாத ஜீவநதி போல என்றும் தொடர்ந்து இன்று இந்த மேடையில் நின்று 2 வார்த்தை என்னால் பேச முடியுது அப்படின்னு சொன்னால், அதற்கு இந்த பாரதி விழா குழு நடத்திய போட்டிகளில் பங்கேற்ற ஒரு காரணமும், அதுவும் ஒரு காரணம் என்ன, அதுபோன்று இந்த ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் இருக்கின்ற மாணவர்கள் சிறுவர்கள் எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என அந்த மாதிரி நடைபெறுவதற்கு, அதாவது நான் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கிறேன். நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு தனி நபரை சார்ந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது, அது ஒரு பொதுவான ஒரு இயக்கமாக யார் இருந்தாலும் இல்லைனாலும் தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே அவர் பாரதி கண்ணன் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம், நானும் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், இதை வந்து மொத்தமாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கோங்க, அதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த வட்டி இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வருஷ வருஷம் எந்த தொய்வில்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதை வருங்காலங்களில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னால் அன்ற என்ற உதவிகளையும் நான் செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உதவி செய்து இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக எந்த தொய்வில்லாமல் வருடந்தோறும் நடத்துவதற்கு
நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும், இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இனி வரும் காலங்களிலும் பாரதியினுடைய விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறி தலைமை உரையாற்ற பேரறிவாளர்களுடைய கூட்டமை கூட்டம், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த கூட்டம், அத்துணை வீரையும் கிட்டத்தட்ட 20 அமைப்புகள் இங்கு கூடி இருக்கின்றோம் என்பது மகிழ்ச்சிக்குரியது. அத்துணை வீரையும் மொத்தமாக காலத்தின் அருமை கருதி மொத்தமாக வணங்கி துவக்க உரையாக எப்போதும் நாம் சொல்வதுதான், பாபநாசத்திலே படித்தறையில் குளித்து விட்டு பட்டை போட்டுக்கொண்டு பக்தனாக அலையாமல் அன்று திருநீர் பூசி வெளியே வரும்போது அன்றைய 3 இளைஞர்கள் எடுத்த சபதம், பாரதி பித்தன், அவருடைய பேரே பாரதி பித்தன், அந்த நம் ஊர் பஸ்ஸினுடைய கண்டக்டர், கணபதி பஸ்ஸினுடைய கண்டக்டர், அவர்களை தொடர்ந்து நம்முடைய பாண்டியன் ஐயா, நம்முடைய சோமசுந்தரம் ஐயா, நயனா முகமது, அதில் கொஞ்ச காலங்களிலேயே பாரதி பித்தன் நாகர்கோயிலுக்கு சென்று விட்டார். அந்த நேரத்தில் இந்த மூவர் தான் முழுமையாக அந்த ஃபவுண்டர் என்று நம்ம போற்றுதலுக்குரிய இன்விடேஷனில் பண்ணியிருக்கோமே, இவர்கள் மூவரையுமே அறிந்த உறுப்பினர்கள் நம்முடைய சகோதரர் சொன்னது போல ஐயா கோதை செல்வன், மூத்த உறுப்பினர் ராமசாமி ஐயா, அனுராகா மற்றும் நம்முடைய இளங்கோண்ணன், இவங்க தான் அவங்க கூட அவங்களுடைய சுட்டு விரலை பிடித்து நாங்கள் எல்லாம் நடந்த அனுபவம் அவ்வளவு சார் சொல்லிட்டாங்க. ஆக அவர்களை நினைவு கூர்ந்து ஓராண்டல்ல ஈராண்டல்ல 50வது ஆண்டு வரை மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். பாண்டியன் ஐயா சொன்ன மாதிரி தெரு தெருவாக அலைந்து மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். நான் கால் நூற்றாண்டாக இதில் உறுப்பினர், அதிலும் பெருமை மிகு இந்த சங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியான தலைவர் என்ற அந்த பெருமையை இந்த சங்கமானது எனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டியன் ஐயா சொல்லும் போது சொல்லுவாங்க, எடுத்ததை விட்டவனும் கேட்டான், இடாத எடுப்படுத்தவனும் கேட்டான்பாங்க. ஐயா சிக்குன்னு பிடிச்சிக்கோங்கம்பாங்க. ஒரே ஒரு செய்தி, ஏன்னா நம்ம பேராசிரியருடைய பேச்சு இங்கே கேட்கணும், அதுக்கு டைம் நம்ம அதிகமாக கொடுக்கணும், அதனால ஒரே ஒரு செய்தி மட்டும் ஐயா சொல்லுவாங்க, அதாவது பாரதியை பிடித்து கொள்ளுங்க, சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க எங்களை மாதிரி இளைஞர்கள்ட்ட. நயனா முகம் ஐயாவும் அது அதே மாதிரி தான். எங்களுடைய பேராசிரியர் சோமசுந்தர ஐயா, அவங்க தான் இந்த பாரதியை கூட்டு போனது. ஆனால் இந்த பாரதியை ஒப்படைச்சது யாருன்னா, அந்த நிகழ்வு எப்படின்னா, 2 நாள் 36 மணி நேரம் உங்கள் உயிரினது தாக்கு பிடிக்கும்னு ஐக்கியவண்ணன் அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவர் 48 மணி நேரம் பேசாமல் கோமா ஸ்டேஜில் படுத்திருந்தார். ஐக்கியவண்ணில் கிளம்பும் போது, பாண்டியன் ஐயா கிளம்பும் போது எனக்கு தெரியும், வீட்டில் போய் நம்முடைய கௌரவ தலைவர் ஐயா அவர்கள், கோதை செல்வன் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய செல்லத்துறை ஐயா அவர்கள் இணைந்து இந்த பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். உடலில் இயற்கை அன்னை செய்திருக்கக்கூடிய சிறு குறையையும் தன்னுடைய உள்ளத்தினுடைய உறுதியால் ஊக்கமது கைவிடையில் என்கிற வரிக்கு ஏற்ப விளையாடி பரிசு பெற்ற நம்முடைய சகோதரர் சரவணன் அவர்களுக்கு நிகழ் நடத்த வந்தோ எட்டு மறுவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழை. தொடர்ந்து இந்த பாரதி விழா, அது தலைமை அவர்கள் சொன்னாங்க, எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலே எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பாரதி மீது இருந்த ஒரு அன்பின் காரணமாக மட்டுமே இத்தனை ஆண்டுகள், 60 ஆண்டுகளாக பாரதி புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த பெரிய சபையிலே என்னையும் பங்கேற்க வைத்து எங்கள் சென்னம்மாள் பாரதி ரத ஊர்வலத்தினுடைய வரவேற்பை இந்த 60வது ஆண்டு விழாவோடு சேர்த்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை கொடுக்கக்கூடிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படி பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே, ஒரு விழாவிலே நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்பது இன்னும் 60 ஆண்டுகள் நாங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய விஷயம், அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக இருக்கிறது. 60 ஆண்டுகள் அப்படின்னா 1962 அப்போ ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் 60 ஆண்டு கரெக்டாக கழிச்சு எடுத்தார். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் நாமெல்லாம் பாரதியை ஒரு கவிஞர்னு ஒத்துக்கிட்டோம். பாரதி வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு உதவி செய்தவர்கள், அவனுக்கு உரிய மரியாதை கொடுத்தவர்கள் ரொம்ப கம்மின்னு நமக்கு எல்லாருமே தெரியும். முக்கியமாக வெள்ளைக்கார அரசாங்கத்தை
எதிர்த்து வீரமிக்க பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டு எப்ப பார்த்தாலும் பாரதி பின்னாடி சிஐடி போல சுத்திட்டு இருந்த காலகட்டம். பாரதியுடைய மனைவியா இருந்தாலும் சரி, பாரதியுடைய சொந்தக்காரங்க, பாரதிக்கு உதவி செய்தவர்கள் எல்லாருமேலாம் என்ன கேஸ் போடலாம்னு அரசாங்கம் பார்த்துட்டு இருந்த காலகட்டம். அதனால அவருக்கு உதவி செய்ய கிட்ட போறதுக்கே அதெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அந்த பயம் நமக்கு சுதந்திரம் வந்த பிறமும் தெரியல. அதுக்கப்புறமா அந்த பயத்துல உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா பாரதி மகா கவியா இல்லையான்னா வந்து டிபேட் பண்ணிட்டு இருந்தோம், பட்டிமன்றங்கள் நடத்திட்டு இருந்தோம், மகாகவி ஒத்துக்கலாமா இல்லையான்னு சொல்லி. நம்ம ஒத்துண்டா என்ன ஒத்துக்காட்டி அவனுக்கு என்னாச்சு, பாரதிக்கு என்னாச்சு, நம்ம சர்டிபிகேட்டா கூட பாரதிக்கு தெரியாம நம்ம அதெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அந்த 50கள் 60களில் தான் வந்து மகாகவின் ஒத்துக்க ஒரு பெரிய மனசு நம்ம தமிழர்களுக்கெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம ஒத்துக்கவே யோசனை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு இங்கே வந்தார் சொல்லி அந்த ஊரை சொன்னாங்க, வாகைக்குளம்னு, விளாத்திக்குளம், சாரி விளாத்திக்குளம். அந்த விளாத்திக்குளம் சம்பந்தமாக ஒரு செய்தி, அங்கே கோமு ரெட்டியார் அப்படின்னு ஒருத்தர் பாரதி வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கிற பாரதியோட கொஞ்சம் வயது இளையவர். அவருக்கு அவங்க ஊரில் ஸ்கூல் இல்லை, அந்த காலத்தில் ஸ்கூல் இல்லை. ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னால் எட்டயபுரம் வந்து தான் ஸ்கூலுக்கு வரணும். இன்றைக்கு மாதிரி நிறைய பஸ் இருக்குது, நிறைய மாணவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ, பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பணம் செலவு பண்ணி தான் வந்து பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூலுக்கும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும். அப்படி இருந்த காலகட்டம். அப்போ அந்த கோமுரெட்டியார் குடும்பம் அவங்க பாரதியிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டில் தங்கி படிக்கலாமான்னு கேட்டதுக்கு பாரதி அதனால் இன்னும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தங்கிக்கோங்க, எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க, படிக்கட்டும், இங்கே அந்த ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி எட்டயபுரத்தில் அவங்க பாலாஜியாருடைய வீட்டில் சில ஆண்டுகள் தங்கி அந்த கோமுரெட்டியார் அங்கே இருக்கக்கூடிய எட்டயபுரத்துடைய ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அந்த காலத்தில் ரொம்ப பெரிய புரட்சி இது. நான் பாரதியார் வீட்டிலே வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அவர் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே தங்கியிருந்து அவர் வீட்டிலே சாப்பிட்டு அங்கேருந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காருலாம் மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறான், அப்போ நம்ம வீட்டில் தங்க வேண்டியதானே, இங்கேருந்து போய் படிக்க வேண்டியதானே அப்படிங்கிற அது ஒரு ஜாதி கட்டுப்பாடுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் வீட்டில் இவருக்கே சாப்பாடு இல்லை, அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது இன்னொரு வீட்டு பையன் வந்து இங்கே வந்து தங்குறான், படிக்கிறான்னா பரவாயில்ல, இருந்துக்கோ படிச்சுக்கோன்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அவருக்கும் சாப்பாடு போட்டு படிக்க வச்சிருக்காரு. சென்னையிலே பாரதியாருடைய காலம் முடிந்த பின்னால் செல்லம்மாள் பாரதி 32 வயசு தான், 32 வயசுல விதவை, 2 பெண் குழந்தைகள். இவர்களோடு எட்டயபுரம் மீண்டும் வருகிறார்கள். இந்த கோமுரெட்டியார் வந்து சென்னைக்கு வந்து பாரதிக்கு இறுதிஞ்சிய சரத்துலாம் அவருக்கு நேரம் கிடைக்கல. நமக்கெல்லாம் தெரியும் பாரதியாருடைய இறுதி உருவத்தில் 11 பேரோ 12 பேரோ தான் இருந்தாங்க, அவ்வளோ தான் கணக்கு, நிறைய பேர் வரல. இந்த கோமுரெட்டியார் எட்டயபுரத்தில் வந்து பார்க்குறார் செல்லம்மாள் பாரதி, துக்கம் விசாரிக்க தான் வர பாரதியார் இறந்தப்புறம். அப்போ அவர் படித்து முடித்து ஒரு நல்ல நிலைமை போயிட்டார், நல்லா சம்பாரித்து கொஞ்சம் வசதியாக இருக்கார். அப்போ அழகார் அவர் சொல்கிறாரு, நான் தான் படிக்கும்போது என்னை தங்க வச்சு சாப்பாடு போட்டு என்னை வாதாடு கொடுத்தது பாரதியார், இவ்வளோ சீக்கிரம் அவருடைய காலம் முடியும் நாங்கள் எதிர்பார்க்கல, இன்றைக்கி நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு விதவை கோலத்தில் 2 பெண் குழந்தைகளோட கஷ்டப்படுறீங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வேண்டிய அரிசி பருப்பு விறகு இதெல்லாம் மாதம் மாதம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். 33 வருஷங்கள் பண்ணியிருக்கார் அவர். இந்த கோமுரெட்டியார் பாரதியாருக்கு செல்லம்மாளுக்கு தன்னுடைய நன்றியர்களை தெரிவிக்க வேண்டும் சொல்லி 33 ஆண்டுகள் அங்கே வந்து பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வரல, நின்று போச்சு. அது நின்று போனப்புறம் செல்லம்மாள் பாரதி ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருக்காங்க, கோமுரெட்டியாருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு போஸ்ட் கார்டு, இது மாதிரி 33 வருஷம் எனக்கு எல்லாம் உதவி பண்ணிங்க, இப்போ ஒரு 3 மாசமா என்ன காரணம் தெரியல, இங்கேருந்து உங்ககிட்ட அந்த உதவி எனக்கு வந்து சேரல, அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டம் ஜீவனமாக இருக்கிறது, ஒரு முறை நீங்கள் வந்து போகவும் உங்களுடைய குழந்தைகள்லாம் கூட்டு வாங்க, எல்லாரையும் உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு, நீங்கள் வந்து திரும்பி அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா
எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருக்காங்க. நாலு நாள் முன்னாடி இந்த போஸ்ட் கார்டு ஒரிஜினல் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த பாரதியார் செல்லம்மா ரதத்தை எட்டை கொடுத்து கொண்டு போயிருந்தோம். நாலு நாள் முன்னாடி அங்கே இருந்தோம். அந்த கோமுரட்டையரோட பேரன் அரவிந்தன் இன்னும் அதே ஊரில் இருக்காரு. இந்த ரதம் வருதுன்னு தெரிஞ்சவொடனே அவங்க அந்த கோமுரட்டையரோட பேரன் பேத்தி அவங்க குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் அந்த கார்டு கொண்டு காமிச்சார் செல்லம்மாள். அதை கைப்பற்றி வச்சுன ஒரு கார்டு அவங்க வீட்டில் அது ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி சில பத்திரிகை செய்திலாம் முன்னாடியே வந்திருக்கு. அந்த பத்திரிகை செய்தி கட்டிங்களோட காமிச்சாரு. எனக்கு அதில் என்ன ஒரு கண்ணீர் விட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மகாகவி பாரதி மறைந்து போய் 33 ஆண்டு கழித்தும் செல்லம்மாள் பாரதி கையெழுந்தப்பட்ட நிலைமையை வைத்திருக்கிறோமே, நம்மளுக்கெல்லாம் என்ன என்னைக்கு இந்த பழி போவோம்? நமக்கு எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கோம்? அந்த குடும்பம் அப்படியா கேட்கறது? இப்போ பாரதியார் மறைந்து விட்டால் 1 வருஷம் 2 வருஷம் தான், 33 வருஷம் கழிச்சு எனக்கு அரிசி பருப்பு வரல, எனக்கு தயவு செஞ்சு அனுப்பி வை அப்படின்னு ரெட்டை போட்டிருக்க அவர் அம்மான்னு சொன்னா என்ன கஷ்டம் இது? இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கோமே நம்ம எல்லாம் தமிழர்களா? ஒரு கவிஞனுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் நம்மளாம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும். இப்படி ஒரு மகாகவி வேற ஒரு நாட்டில் தோன்றிருந்தால், நம்ம நாட்டிலே வேற மாநிலம் தோன்றிருந்தால் அந்த மாதிரி ஒட்டுக்க மாட்டோம். நம்ம தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி ஒரு பழிபாவத்தை பண்ணி வைத்திருக்கிறோம். அதற்காக பாரதியை 60 ஆண்டுகள் இன்னும் 6000 ஆண்டுகள் கொண்டாடலாம், அப்ப கூட அதை பழி தீராது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் எங்க மனசு ரொம்ப உறுத்தின விஷயம், பாரதி தன்னுடைய வாழ்நாளிலே 2 வருஷம் கடையத்தில் வாழ்ந்திருக்கிறார். செல்லம்மாள் பாரதி பிறந்த ஊர், பாரதிக்கும் செல்லம்மாளுக்கும் திருமணம் நடந்த ஊர். கடலூர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது போகிறது இடமே கிடையாது. பாரதிக்கு சொந்த வீடு கிடையாது, பாக்கெட்டில் பைசா கிடையாது. வெள்ளை அரசாங்கத்தை எதிர்த்து கைதாகி ஜெயிலில் இருந்தவர், அப்படி ஜெயிலிருந்து வெளியே வந்தால் யார் வேலை கொடுக்க போகிறாங்க? அவருக்கு யார் ஒதுக்க போகிறாங்க? அவர் ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் அவங்க செல்லம்மாள் பாரதியும் அவங்களுடைய மகள் 2 பேருமே அவங்க அண்ணா அப்பாதுரை அவர் வந்து கடையத்துக்கு வாங்க கூப்பிட்டு போய் அவங்க அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா வீடு அங்கே போய் இருக்காங்க போயிட்டாங்க. கணவர் ஜெயிலில் இருக்காரு சுதந்திரத்துக்காக போராடி, போகிறது இடம் இல்லைன்னு சொன்னால் கொண்டு போய் அண்ணன் தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே இருந்திருக்காங்க. இப்போ ஜெயிலேருந்து பாரதியார் வெளியே வரும்போது அதே அப்பாதுரை போய் எங்கள் ஊருக்கு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை அப்படின்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு கூட்டு போகிறார். அந்த மாதிரி கடையத்துக்கு போனார். 2 வருஷம் அங்கே இருந்தார். ரொம்ப ரொம்ப ஆழமான ஆன்மீக கவிதைகள் இங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு பெண் ரொம்ப அழகாக பாடினாங்க நந்தலாலா பாட்டு. அதெல்லாம் கடையத்தில் எழுதின பாடம். இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமான ரொம்ப இன்றைக்கு நாம் ரொம்ப மகிழ்ந்து ரசித்து இன்னைக்கெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த பாடல்கள் எல்லாம் கடையத்தில் எழுதப்பட்ட பாடல்கள். 2 வருஷம் அங்கே இருந்திருக்காரு. அது ரொம்ப பழமையான கிராமம், 100 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம். அதெல்லாம் பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. பெண்கள் படிக்கவே போகக்கூடாதுன்றது, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து வெளியே வந்தால் கூட கணவன் முன்னாடி போவார், 10 அடி பின்னாடி தான் பெண் போகணும், மனைவி 10 அடி பின்னாடி தான் போகணும், ரெண்டு பேரும் சமமாக போகக்கூடாது. இப்படிலாம் சட்டங்களாக இருந்தபோது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம், இதை உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஒரு ஆன்டி ரியாக்ஷனாக பாரதியார் பண்ண வேலை செல்லம்மாள் தோளில் கை போட்டு அந்த அக்ரஹார வீதியிலே ஒரு ஒரு வீடு நடந்து வந்தார். அவ்வளோதான். அது பண்ணதுக்காக உடனே அவர் வந்து ஊரை விட்டு இறங்கி வச்சிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கல்யாணி அம்மன் கோயில், அங்கே ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையில் இங்கேயே நீங்கள் இருங்க, ஊருக்குள்ளே வராதிங்க, நீங்கள் உங்களை ஊருக்குள்ளே விட்டால் ஊர் கெட்டு போயிடும், உங்கள் மனைவி தோளில் நீங்கள் கைப்பட்டு போகிறீங்க, இதனால் ஊர் கெட்டு போயிடும், அதனால் இது அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப இருக்க வச்சிட்டாங்க. பாறைக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா ஒரு கவிஞருக்கு இந்த மாதிரி ஒரு தனிமையான இடம், எந்த ஆழமும் இல்லாத இடம், அங்கே உட்காந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்தார். நான் சாப்பாடு போட்டாகணுமே, பசிக்குமே, அந்த பிரச்சனை செல்லமானது தானே பிரச்சனை, பாரதிக்கு அது பிரச்சனை கிடையாது. அதனால் தினமும் 5 கிலோமீட்டர் காலில் செருப்பு கூட கிடையாது, செருப்பாக கூட வசதி கிடையாது. சுடுற வெயிலில் காலில் செருப்பு இல்லாமல் போய் 5 கிலோமீட்டர் போய் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க போயிட்டு. இதை பார்த்து திருப்பி ஊர் மக்கள் கேட்டிருக்காங்க, ஊர் கட்டுப்பாடை மீறினார் சொல்லி தான் தண்டனை கொடுத்தா அவர் தனியாக உட்கார வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்கக்கூடிய ஆளுக்கு நீ எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் நிறுத்தியிருக்காங்க. போகக்கூடாம், சாப்பாடெல்லாம் கொண்டு போகக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த அம்மா எல்லாரும் காலத்தையும் விழுந்து கதறி, ஐயா என் புருஷன் செத்து போயிடுவான், நான் போய் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் போயிருக்காங்க.
ஆனால் அவர் பாட்டு சந்தோஷமா இருக்காரு. எப்படிங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டாக்கா அவர் குடிசை பக்கத்தில் இருக்காமன்னு சொல்றாரு. அங்கேருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க. இதுக்கு தானே உங்களை ஊர் விட்டு விலைக்கு வச்சாங்க. நம்ம என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, அவர் சாப்பாடு வாங்கி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கோச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த கடையத்திலே அவ்வளவு பாரதி செல்லம்மாள் கஷ்டப்பட்ட ஊரில் பாரதி வாழ்ந்தார் அப்படின்றதுக்கான அடையாளம் இன்று வரைக்கும் இல்லை. நான் சொல்லி 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷமாக பாரதியார் அங்கே இருப்பாருக்கு அடையாளமே கிடையாது. அதுக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடியே சேவாலயா எங்களுடைய சொந்த முயற்சிகளே நாங்கள் அந்த ஊரில் நடந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி செல்லம்மாள் பொருளை கைப்படுற மாதிரி ஒரு பாரதி சிலையை தயார் பண்ணோம். எந்த தெருவில் பிரச்சனை நடந்தோ அதே தெருவில் கொண்டு போய் சிலையை வைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் முயற்சி எடுத்தது. 4 வருஷமாக எங்களுடைய முயற்சிக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான பதிலும் அரசாங்கம் நான் காசு கேட்கல. அரசாங்கத்திலேருந்து கேட்டது ஒரே ஒரு கையெழுத்து அவ்வளோதான். ஒரு பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம். பாரதியுடைய ஆதரவாளர்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்கள்லாம் கைவிட்டுற போகிறீங்களா? இது ஒரு வேலை செய்யணும்னா பைசா தானாக வரப்போகுது, அரசாங்கத்தில் பைசா வேண்டியதில்லை. நீங்கள் வந்து வெறும் அனுமதி விட்டு கொடுங்கன்னு சொன்னோம். 4 வருஷமாக அனுமதி எதுவுமே வராமே இருந்தது. இந்த போன June 27 அவருடைய 124வது திருமண விழா, அந்த திருமண விழாவுக்கு நம்முடைய மதிப்புக்குரிய சபாநாயகர் அப்பா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நான் பப்ளிக்காக பேசினேன். பாரதி பிறந்த ஊர், பாரதி வாழ்ந்த இடங்கள், பல இடங்களிலே அவருக்கு ஒரு சின்ன சிலையாக இருக்குது. அவர் கொஞ்ச நாள் ஸ்டூடெண்ட்டாக போனார் காசிக்கு. காசியில் அவர் வாழ்ந்த ஊரில் சிலை இருக்குங்க. ஒரு ஹிந்திக்கார ஊரில் ஹிந்தியில் பாரதியார் பற்றி எழுதி சிலை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் அவர் பிறந்த இருந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருந்த ஊர்கள் இங்கே அவர் வாழ்ந்த 2 வருஷம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் 39 வயசு தான் இருந்தது. 39 வயசில் போயாச்சுன்னா அது 2 வருஷம் அது பெரிய பர்சன்டேஜ். அதுவும் ரொம்ப ப்ரொடக்டிவ் இயர்ஸ், நிறைய கவிதைகள் எழுதின இடம். அங்கே வைக்காமல் தான் என்ன அர்த்தம் அதுன்னு கேட்டேன். உங்கள் சபாநாயகர் வந்து உடனே கலெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், 4 வருஷமாக நடக்காத விஷயம் ஒரு நாள் நடந்துச்சு. 24 மணி நேரத்தில் ஆர்டர் வந்துச்சு, பர்மிஷன். நாங்கள் கேட்டு இந்த வெயிட் பண்ணி இந்த பர்மிஷன் வந்துருச்சு. அது வந்ததுலேருந்து திருப்பி January அப்பாவை கையாலே அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா பண்ணி அங்கே நாங்கள் கட்ட இருக்கக்கூடிய இந்த செல்லம்மா பாரதி கற்றல் மையம் ஒரு நூலகம் வரப்போகிறது, ஒரு அருங்காட்சியகம் வரப்போகிறது, ஒரு கலையரங்கம் வரப்போகிறது. இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கற்றல் மையம். இந்த மையத்தினுடைய மத்தியிலே அவருடைய சென்ட்ரல் ஹாலில் இந்த இங்கே பார்த்துருக்க இதே சிலை, இந்த சிலையை போய் நிறுவப்போகிறோம். இந்த June 27 அவருடைய 125வது திருமண நாள். அந்த திருமண நாள் வரைக்கும் எல்லாத்தையும் முடித்து இந்த சிலையை நம்ம திறந்தணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பில்டிங்கெல்லாம் தயாராகி வந்துட்டுருக்கு. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபா செலவாகுது அதுக்கு. இது யாரும் ஒரு பெரும் பணக்காரர்கிட்ட போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க வேண்டான்ற முடிவில் இருந்தோம். எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது. நம்ம தலைமையினர்கள் சொல்லும் போது சொன்னார், நான் பணம் ஃபுல்லாக கொடுத்துட்றேன், நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் காலையே வாங்கலேன்னு நானும் அப்படி தான் இருக்கேன். எனக்கு அந்த விஷயம் புரியுது. இது என்ன பர்பஸ் சொன்னால், எல்லாருடைய பங்களிப்பாக இருக்கணும். தமிழகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த செல்லம்மாள் பாரதி கற்றல் மையத்தை நிறுவினோம், செல்லம்மாள் பாரதியை நாங்கள் அங்கே ஸ்தாபித்தோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா பெரிய பாவம் பண்ணியிருக்கோம். மகாகவி பாரதி வாழ்ந்த போது மதிக்காமல் விட்டோம். அவருடைய குடும்பத்தை 33 ஆண்டுகள் பிச்சை எடுக்க வைத்தோம். அந்த பாவம் போகணும்னு சொன்னாக்கா நம்ம ஏதாவது நல்ல காரியம் பண்ணி ஆகணும். அவருடைய நினைவு இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆனாலும் செழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் செய்தாக வேண்டும். அதனால் எல்லாருடைய பங்களிப்போடு சேர்ந்து தான் செய்யணுங்கிற ஒரு முடிவில் தான் வந்து நாங்கள் வந்து பல்காக டொனேஷன் கொடுக்குற எங்கேயுமே நாங்கள் போகவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு ஊராக போயிட்டுருக்கோம். போகிற ஊர்லலாம் வந்து ஒரு உண்டியல் எடுத்து வரோம். யார் என்ன அமௌண்ட் போடுறாங்களோ அதை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்டுக்கிற பட்ஜெட்டுக்கும் இது வரைக்கும் கரெக்டாகிற அமௌண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எங்கேயோ கீழே இருக்குது. இருந்தாலும் எப்படியோ வந்து ரூஃப் தாண்டி போயாச்சு, பில்டிங்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. 27ஆம் தேதி நாங்கள் விட போகிறது இல்லை. அதுக்குள்ளே எப்படி நாங்கள் அந்த சிலையை நிறுவி அன்றைக்கு திருப்பிழா செய்ததாக இருக்கிறோம். நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை இதற்காக அழைத்திருக்கிறோம். அப்பாவே நேரடியாக அவர்கிட்ட பேசி சொல்லியிருக்காரு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் 99% கன்ஃபார்ம்டு நமக்கு இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வரல, வரப்போகிறான்னு சொல்லிட்டு. பட் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. அதனால் June 27ஆம் தேதி வரைக்கும் முதல்வர் கையாலே கூட இந்த சிலை திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே
அவர் சொல்லிட்டார் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கணும்னு சொல்லி. அதனால் நானும் அதை திரும்ப ஒரு வர சொல்கிறேன். இந்த மகாகவியினுடைய திருமணம் அவருடைய 125வது திருமண நாள். இது கடையத்திலே 100 ஆண்டுகளாக பாரதிக்கு இல்லாத ஒரு சிறப்பை நாம் அங்கே செய்ய போகிறோம். அங்கே நேர்ந்த பாரதிக்கு நேர்ந்த பல கொடுமைகளுக்கு ஒரு சிறிய பிராயச்சித்தம் சேவாலய நிறுவனம் மூலமாக செய்ய இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.